ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் வரதம் விஷ்ணு சசிவனம் சதுபுஜம் பிரசனவதனம் தியாய சர்வ விக்னவசாந்தி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நம சரஸ்வதி நம் சிவம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்ரே சதா. இன்று நாள் திங்கட்கிழமை, சோபகிருது வருடம், புரட்டாசி மாதம் 15வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று அக்டோபர் மாதம் 2வது நாள் 2023. இன்று காலை 6:15 முதல் 7:15 வரை நல்ல நேரம். இன்று அதாவது 7:30 முதல் காலை 7:30 9 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு காலம். யமகண்டம் எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா காலை 10:30 கரெக்டாக அதாவது 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யமகண்டம். இன்று அதாவது நல்ல நேரம் என்று பார்க்கும்பொழுது மாலை 4:45 முதல் 5:45 வரைக்கும் நல்ல நேரம். இன்று அதாவது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். உங்களுடைய கிரக நிலைகளை பார்க்கும்போது மேஷ ராசியில் குரு பகவான் மற்றும் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேஷ ராசியில் சந்திரனும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிம்மத்தில் சுக்கர பகவானும் கன்னியில் செவ்வாய் புதன் மற்றும் சூரிய பகவானும் சந்திருக்கின்றார்கள். அதாவது துலாமில் கேதுவும் கும்பத்தில் சனியும் அதாவது பயணிக்கின்றார்கள் என்று சொல்லலாம். இன்று வந்து நம்ம ஜோதிட துளிகளில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் அதாவது குரு இவர்கள் இருவரும் இணைந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகம் என்று சொல்வார்கள். குரு மங்கள யோகம் எப்படி வரும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச அவர்களுக்கு அருமையான ஒரு இந்த யோகம் பெற்றவர்களுக்கு ரொம்ப ஒரு பராக்கிரமம் என்று சொல்லுவாங்க. பெரிய அளவிற்கு ஒரு ஹெட்டு என்று சொல்லுவாங்க இல்லையா, அட்மினில் ஒரு பெரிய ஆஃபீஸர், அவங்கள பார்த்தாலே நமக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக அவர்கள் இருப்பார்கள். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அதில் அவங்க பெரிய கார்டில் உட்காருவாங்க சொல்லுவாங்க. இப்போ ஸ்கூல்னா அவங்க ஹெட் மாஸ்டராக இருப்பாங்க. இப்போ வந்து எந்த துறையில் எடுத்தாலும் அவர்கள் சீஃப் லெவலில் பெரிய அளவிற்கு அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டுங்க. அவர்களுடைய குணாதிசயங்கள் என்று பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு தைரியமானவர்களாகவும் ரொம்ப மன உறுதியாகவும் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். மற்றும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர்கள் விடவே மாட்டார்கள், அதாவது அடியில் வரைக்கும் சென்று அதில் என்ன நடக்குதுன்னு என்பதை பார்த்து விட்டுத்தான் அதாவது ஒரு கை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த குருமங்கல யோகம் இருக்கவங்களுக்கு ஏற்படும். மற்றும் மரியாதையும் புகழும் அவர்களுக்கு இருக்கு, இயற்கையாகவே கிடைக்கும் சொல்லுவாங்க. ஈவன் இந்த இராணுவ தளபதியெலாம் சொல்லுவாங்க இல்லையா, பெரிய அளவில் போஸ்டிங் கேப்டன், இது மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த குருமங்கல யோகம் அவங்க கிடைக்குங்க. இப்படிப்பட்ட நல்ல யோகங்கள் பெற்றவர்களுக்கு நிச்சயமாக அதாவது வாழ்க்கை தரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருப்பார்கள். ஓகேங்க, நம்ம ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அவங்க பஞ்சம ஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்கண்ணா, பஞ்சம அதிபதி யாருன்னா சூரிய பகவான். அந்த அதிபதி இடத்துல அந்த வீட்டில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால அவங்களுக்கு பல விதத்துலேயும் நன்மைகள் நிச்சயமாக கிட்டும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு பொறுப்பும் செல்வாக்கும் தரக்கூடிய ஒரு தினமாகவும் இன்று உண்டு. அதே மாதிரி ஒரு அரசு வேலையில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சொல் வந்து மேலோங்கும் என்ற நிலை உண்டு. உங்களுடைய மேலதிகாரிகள் கூட உங்களிடம் சரணடைவார்கள் என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த சில காரியங்கள் நிச்சயமாக கைகூடக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது ஆஞ்சநேயர் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமை. வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ஆகின்றார். சுக்கரன் வந்து 4வது இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் வீற்றுக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு அதாவது அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சுபிட்சிகரமான ஒரு நாளாக இருக்கும். பதவி உயர்வோ அல்லது வந்து அரசு உத்தியோகத்திற்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கும் அந்த வகையிலே உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை நிச்சயம் தரும். உங்களுடைய கணவன் மனைவி உறவில் மட்டும் சிறு சிறு சலசலப்புகள் வந்து போகும். கொஞ்சம் கவனம் தேவை, பொறுமையும் நிதானமும் அவசியம். விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் நிச்சயமாக பிரிவினை ஏற்படாது.
நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் இளம் சிவப்பு என்று சொல்லக்கூடிய ரோஸ் நிறம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் புதனாகின்றார். இன்று சந்திரனுடைய நிலையும் மிக அருமையாகவே இருக்கின்றார். அதாவது லாபஸ்தானத்தில் குடிக்கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக தங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதர வழிகளிலும் நல்லதொரு இணக்கமும் புரிதலும் உண்டாகும். அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள். அதாவது தொழில் நிமித்தமாகவும் சரி அல்லது உறவு முறையின் நிமித்தமாகவும் நல்லதே நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு நிச்சயம் கைகூடும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 11வது இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் காரணமாக அபரிமிதமான தொகை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது பழைய ஆரியர் பணம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு. இன்றைய நாளில் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சாந்தநாயகி அம்மனை வழிபடுவது உத்தமம். உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 7. உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, அந்த வகையிலே இன்று உங்களுக்கு அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உபஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது இடத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக தங்களுக்கு அதிகமான ஷார்ட் டிராவல்ஸ் என்று சொல்லக்கூடிய பயணங்கள் ஏற்படும். ஒவ்வொரு இடமும் அதாவது இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கங்கெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பயணமாகவும் உங்களுக்கு திகழும். அதாவது உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக இருப்பதற்கு உண்டான நிலை இன்று உண்டாகும். நீங்கள் யாரையாவது போய் சந்திக்கிறீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக சந்திங்க, அது உங்களுக்கு சாதகமான நிலையை தரும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுளை அம்மன் வழிபாடு எப்பொழுதுமே ரொம்ப உகந்தது என்று சொல்லலாம். காளிகாம்பாளை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் நீலம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால், உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு அதாவது சந்திரன் மாறியதால் உங்களுக்கு சந்தோஷமும் முடிந்து விட்டது. இன்று தாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் தங்களுக்கு சாதகமான பலனை நிச்சயம் தரும், மன நிறைவையும் தரும். உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அவருடைய அரவணைப்பும் நிச்சயம் உங்களுக்கு பலம் கொடுக்கும். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானை மனதார நினைங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால், உங்கள் ராசிநாதன் புதனாகின்றார். இன்று சந்திரன் அஷ்டமம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் தங்களுக்கு தோல்வியை தரும் என்பதில் அதிகமாக சாத்தியக்கூறுகள் உண்டு. இதன் காரணமாக தாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை இன்று நீங்கள் ஒத்திவைப்பதோ தள்ளி வைப்பது மிக உத்தமம். இன்று ஒருவரை சென்று பார்த்து அவரிடம் ஏதாவது உபயோகம் வாங்குவதற்காக சென்றாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை தரக்கூடிய சூழல் உண்டு. காரணம், இன்று சந்தாசனம் என்பதால் பயணங்களை ஒத்தி போடுவது மிக உத்தமம். கால விரயத்தையும் பண விரயத்தையும் நீங்கள் தவிர்க்கலாம். இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீனிவாச பெருமாளை மனதார தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன்
அவருடைய நிலை எங்கே இருக்கிறது என்று பார்க்கும்போது உபஜெயஸ்தானத்தில் இருக்கின்றார். இதன் காரணமாக பலவித நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும். எவ்வாறான கிட்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி வழிகளில் இதுவரை பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு பரஸ்பர அன்பும் உறவும் நிச்சயம் கிட்டும். தாங்கள் நினைத்த சில காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் எதிர்பார்த்த அதாவது இடத்திலிருந்து பண வரவுக்கு தடையில்லாமல் ஒரு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய அதாவது அந்த வியாபாரிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு விற்பனைகள் கூடி இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அரசம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அரசம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆகின்றார். செவ்வாய் வந்து எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான ஒரு ஸ்தானத்தில் இருக்காருங்க. இதன் காரணமாக பலவித நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு அமையும் என்று சொல்லலாம். அதுவும் குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரி வழிகளில் நல்லதொரு இணக்கமும் பாசமும் அவங்களுடைய ஒத்துழைப்பும் உண்டாகும். இன்றைய தினத்தில் அதாவது வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடக்கூடிய விஷயம் ஏற்படும். அது உங்களுக்கு சாதகமான பலனை நிச்சயமாக தரும். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது கொஞ்சம் அமைதியாக இருங்கள். தேவையில்லாத விஷயங்களை பேசாதீர்கள். பொறுமை காப்பது மிக அவசியம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதான நினையுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான். குரு பகவானின் நிலை வந்து பஞ்சமஸ்தானத்தில் உள்ளது மற்றும் சந்திரனும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியம் என்ற இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தாயார் வரி உறவினரால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு இடம் மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரியுடைய பாராட்டையும் பெறுவீர்கள். இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவான். உங்களுக்கு அரசம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அரசம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கனால இரும்பு மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். நல்ல ஒரு சம்பள உயர்வும் புகழும் பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு. தாங்கள் நினைத்த சில காரியங்கள் உங்களுக்கு பலிதமாகும். விட்டு கொடுத்து சென்றால் அதை சொல்லுவாங்க இல்லையா, பிரச்சனை இல்லை என்று சொல்வார்கள், தவறில்லை. இவ்வாறு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கிட்டும். தாங்கள் நினைத்த சில காரியங்கள் இன்று வெற்றியாகும். உங்களுக்கு அரசம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அரசம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு அதாவது கடத்தல ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் வீற்றிருப்பதும் உடன் செவ்வாயுடன் இருப்பதால் தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாங்கள் நினைத்த சில காரியங்கள் தடை தாமதமாகலாம். பொறுமையுடன் இருப்பது நல்லது. விவேகத்துறையை கொஞ்சம் பயன்படுத்தினால் காரியங்களை அழகாக செயல்படுத்தலாம். பொறுமை அவசியம். தங்களுடைய முன்கோபத்தினால் வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் தள்ளி போடாமல் இருப்பது மிக உத்தமம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அரசம் தரக்கூடிய நிறங்கள் ஊதா நிறம் மற்றும் சாம்பல் நிறம். உங்களுக்கு அரசம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஆகின்றார். இதன் காரணமாக பலவித நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும். என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது வெளியிடங்களில் மதிப்பும் மரியாதையும் கிட்டும்.
உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதற்கேற்றபடி, அதாவது அதுக்குண்டான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தினால் நிச்சயமாக அது உங்களுக்கு வந்து சேரும். தம்பதியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமலும் இருப்பீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை தியானிப்பது மிக உத்தமம். உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய கடவுள் யாருன்னா குரு பகவானை வழிபடுங்க. உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 6. உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.